ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு வீடியோக்குள்ளே வாங்க, நான் பார்க்குறோம். இன்றைக்கி சோலை கறி பண்ணுறோம். சோலை வேக வச்சுக்கலாம். இதில் என்ன போடணும், இதெல்லாம் போட்டுமோன்னா கொஞ்சம் சோலை டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு செய்தால் பிரியாணி இலை, கொஞ்சமாக உப்பு போடுறேன் நான். இது அதுக்குள்ளே வேகும். இப்போ பூரிக்குமா? சொல். ஒரு 20 நிமிஷம் இருந்து வெந்த உடனே கொழம்பு கூட்ட முடியும். சோலை கொழம்பு கொஞ்சம் அதுக்குள்ளேயே பூரி மாவு தெளிஞ்சு வச்சு. பூரி மாவு மைதா மாவு தான் போடுறது. கொஞ்சம் ரவை போட்டுக்கணும், நல்லா தெரியும். ரவை, பூரி, கோதுமை ரவை, கொஞ்சம் உப்பு போடுறோம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிழிஞ்சிக்கணுமானா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆயில் நல்லா நல்லா இது பண்ணிவிட்டு பிழிஞ்சி ஒரு 10 நிமிஷம் இந்த கல்லை வேகிறதுக்குள்ளேயே பூரி மாவு பிழிஞ்சி வச்சுக்கலாம். மைதா மாவு கோதுமை ரவை தான், இதில் கொஞ்சம் போட்டிருந்து கோதுமை ரவை. இந்த மாதிரி ரொம்ப மெதுவாக கூட பிழியக்கூடாது, லாஸ்ட்டில் மெதுவாக பிழியணும். ஏன்னா ஸ்டார்டிங்கும் நம்ம பிழிஞ்சுமானா தண்ணி ஊற்றி பிழிஞ்சுமானா இது ரொம்ப மெதுவாகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிழியணும். இது பக்குவமாக இப்படி பிழிஞ்சு வச்சுக்கணும். பிழிஞ்சு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ நம்மளுக்கு பூரி அவ்வளோமே உப்போம். காய்ச்சி கல்ல வேகிறதுக்குள்ளேயே அந்த பூரி மாவு கூட ஊறிடும். வச்சியாச்சு, நல்லா அப்படி இப்படி பிழிஞ்சு வச்சுட்டோம்னா போதும். முடி போட்டு வச்சிடலாம். சோலை வேக வச்சு வச்சுருக்கோம். இது நல்லா வெந்துச்சு, நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக வச்சோம். மறுபடியும் டமாட்டா கட் பண்ணி வச்சுருக்குறோம், ஆனியன் கட் பண்ணிக்கிறோம், பச்சை மிளகாய், இது இஞ்சி பூண்டு, கொஞ்சம் தேவைக்கு காரம் போட முடியும், கொஞ்சம் தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இந்த கல்லை தான் கொஞ்சம் நம்மளுக்கு திக்னஸ்ஸாக வரணும்னா கொஞ்சம் இது அரைச்சி வச்சுக்கணும். இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மசித்து வச்சா பரவாயில்ல, கொஞ்சம் திக்காக வரும். அதனால் இப்போ இந்த கொழம்பு கூட்ட போகிறோம். பாரு, பூரிக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். பூரி திரட்ட உடனே இப்போ நம்ம சோலை மசாலா பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, சோம்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தி இருந்தால் சோலை மசாலாக்கு நல்லா இருக்கும். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் பெருத்தெடுத்து. கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுனாக்கா கொஞ்சம் நல்லாகும். இப்போ வெங்காயம் வேகணும் சீக்கிரமான, கொஞ்சம் உப்பு போட்டுனா நல்லா வேகும்.
இது கொஞ்சம் செவந்த நிறையில் வந்துச்சுன்னா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிக்கணும் சோலை போ கல்லெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னாக்கா கொழும்பாயிடும். பச்சை மிளகாய் ஏன்னா கொஞ்சம் அரை வெந்துடுச்சுல வெங்காயம், அதனால கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா தெரியும், அதனால பச்சை மிளகாய் சேர்த்தேன். கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது கொஞ்சம் செவந்த நிறைக்கு வந்த பிறகு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போடுறேன் பாருங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு, மஞ்சாத்தூள், கொஞ்சம் காரம் ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சம் இன்னும் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் போட்டல அதனால இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஸ்மெல் நல்லா வருது. இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கு டமாட்டோ சேர்த்துக்கலாம். டமாட்டா இது டமாட்டோ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் வரதுக்கு. தக்காளி போட்டா இப்போ தான் இது தக்காளி வாங்க வெந்த உடனே மறுபடியும் நம்ம கலக்கிட்டு போவோம். இந்த தக்காளியை நல்லா இந்த தக்காளி நல்லா மேட்ச் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணோம் இல்லை, அதனால கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகிட்ட பிறகும் நல்லா கொழும்பிடும் இல்லை. கொழும்பின பிறகும் அப்புறம் நம்ம இந்த அரைச்சி அந்த கல்லை கொஞ்சம் அரைச்சி வச்சுமே அந்த கல்லை இதில் கொஞ்சம் போட்டுருவோம். கல்லை கொஞ்சம் மசிஞ்சு வச்சோம்ல இப்போ திக்னஸ் வர்றதுக்காக கல்லை. நீங்கள் கூட செய்ய பாருங்க வீட்டில். இது கொஞ்சம் இப்போ நல்லா போட்டு வச்சுட்டோம்ல அதனால கொஞ்சம் இதுவாக வரட்டும், பச்சை வாசனை போயிட்டு இருந்தாலும் நம்ம கல்ல ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம் இல்லை. நம்மளுக்கு இந்த எல்லாம் எடுத்து போட்டுற முடியும், ஏன்னா ஸ்மெல்லுக்காக வேக வச்சோம். இந்த எல்லாம் இதெல்லாம் எடுத்து போட்டுற முடியும், ஒன்றுமே இது இல்லை. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இதுக்கு சோலை கொழும்புலாம் எல்லாம் போட்டாச்சு, ஒரு 5 நிமிஷம் இது மூடி வச்சிடலாம் நம்ம. அப்புறம் மறுபடியும் பார்க்கலாம், அதுக்குள்ளேயே பூரி செய்யலாம். இது இப்போ எடுத்தாச்சு, மூடி எடுத்துருங்க ஆயிடுச்சு. இப்போ இது சோலை மசாலா போட்டு நம்ம இறக்கி வச்சிட முடியும். அப்படியே நம்ம கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி வச்சிட முடியும் பூரி செய்ய. ஆயிடுச்சு சோலை குழம்பு.
சோலை குழம்பு ரெடி. பூரி செய்து சாப்பிடலாம். நீங்களும் வாங்கோ, எல்லாரும் இங்கே சாப்பிட்டுட்டு போங்கோ. பூரி எல்லாம் திருட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன காஞ்ச உடனே போட்டுடலாம். மைதா மாவு ரவத்தை போட்டு கலந்து வச்சுட்டோம். இப்போ பூரி சோலே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட வீட்டில் செய்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது சோலே பூரி. இன்னைக்கு தினம் பிரேக்ஃபாஸ்ட் இது தான் எங்களுது. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய், வணக்கம்.